ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். அனுதினமும் விளக்கேற்ற வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரம் எடுத்து சொல்லியிருக்கிறது. அதே சாஸ்திரத்தில் வீட்டில் எந்தெந்த நாட்கள் விளக்கு ஏற்றக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறது. அது எந்தெந்த நாட்கள் என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். நிறைய பேருக்கு விலக்கேற்ற கூடாத நாட்கள் என்றால் என்னவாக இருக்கும் என்று சந்தேகமே இருக்கும். சில பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும். தெரிந்தவர்களை பற்றி கவலை இல்லை, தெரியாதவர்களுக்காக தான் இந்த விஷயமே நான் இப்போது சொல்கிறேன். முதலாவது சொல்லப்பட்டுள்ள தீட்டு, அதாவது எறும்பு தீட்டு என்று சொல்வார்கள். நம்முடைய பங்காளிகளுடைய வீட்டில் எறும்பு நேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக நம்முடைய வீட்டிலும் சரி காரியம் முடியும் வரை விலக்கேற்றவே கூடாது. பங்காளிகள் என்றால் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். 16 நாள் காரியம் முடிந்த பின்புதான் நம்முடைய வீட்டை முழுமையாக சுத்தம் செய்துவிட்டு பூஜை சாமான்களை சுத்தம் செய்துவிட்டு தலைக்கு குளித்துவிட்டு அதன் பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமும் கூட. பங்காளிகள் வீட்டு பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் கூட தீட்டு காலத்தை நம்முடைய வீட்டில் கட்டாயம் விளக்கேற்றவே கூடாது. நம்முடைய பங்காளிகள் வீட்டில் இறப்பு நடந்து 1 வாரம் முடிந்தது, ஆனால் காரியம் முடியவில்லை. நம்முடைய நண்பர்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷ காரியம் நடக்கிறது, நாம் அந்த காரியத்திற்கு செல்லலாம் என்றால் நிச்சயமாக செல்லக்கூடாது. ஆனால் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், நன்றாக வளர்ந்த பெரிய குழந்தைகள் என்றால் அவர்களை அந்த விசேஷத்துக்கு அனுப்பி வைக்கலாம். இதனால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. இப்போது நிறைய இடங்களில் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை தான் இருக்கிறது. 100 பேர் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்டில் ஒரு வீட்டில் இறப்பு நடந்து விட்டது என்றால் இறந்தவரை அந்த வீட்டில் இருந்து எடுக்கும் வரை அந்த அப்பார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய மற்ற வீடுகளிலும் விலக்கேற்றவே கூடாது. நம்முடைய வீதியில், அதாவது நம்முடைய தெருவில் ஒரு இறப்பு நடந்து விட்டது என்றால் அவர்களுக்கும் நமக்கு எந்த சம்மதமும் கிடையாது. ஆனால் இறந்தவர்களுடைய சடலம் நம் வீதியில் தான் இருக்கிறது. இன்னும் அவரை இறுதி சடங்கு செய்ய எடுத்துச் செல்லவில்லை. அப்படி இருந்தால் உங்கள் வீதியில் இருப்பவர்கள் கட்டாயம் விளக்கேற்றி வழிபாடு செய்யவே கூடாது. வீதியில் இறப்பு ஏற்பட்டால் கோவில் கூட திறக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போலதான் நம் வீட்டிற்கும் விளக்கேற்றக்கூடாது. அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு தீட்டு குழந்தை பிறந்த தீட்டு. நம்முடைய பங்காளிகள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அவர்கள் புண்ணியாதானம் செய்யும் வரை நம்முடைய வீட்டிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. குழந்தை பிறந்த தீட்டு என்பது சுபத்தீட்டு என்று சொல்வார்கள். சில வீடுகளில் 7 நாட்கள் தீட்டு இருக்கும், சில வீடுகளில் 10ஆவது நாள் புண்ணியதானம் செய்வார்கள். இது அவரவர் விருப்பமும் கூட. நம்முடைய வீட்டில் சுபத்தீட்டோ அசுபத்தீட்டோ வந்துவிட்டது, வீட்டில் 10 நாட்களோ 16 நாட்களோ விளக்கேற்றாமலே விட்டுவிட்டோம். விளக்கேற்றக்கூடிய அந்த முதல் நாள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பீர்கள். அதாவது வீட்டையும் பூஜையையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு சிறிய பித்தளை பாத்திரத்தில் கொஞ்சமாக கோமியத்தை ஊற்றி, கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி கலந்து, கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து, மாவிலேயே இந்த தண்ணீரை நனைத்து வீடு முழுவதும் மூளை முடுக்களை தெளித்து விட வேண்டும். அதே சமயம் வீட்டில் இருப்பவர்களுடைய தலையிலும் இந்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். இப்படி இந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தையோ அல்லது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொள்ளலாம். பிறகு எப்போதும் போல உங்களுடைய பூஜை அறையில் தீபம் மற்றும் இறை வழிபாடை மேற்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.